டிஎன்பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் உங்கள் அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இப்போ பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி. ஸோ பிஜிடிஆர்பியோட எக்ஸாம் ரிசல்ட் அப்படின்றது வெளியாயிருச்சு. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில நாட்கள்லேயே வந்துடும். ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த வாரம், இந்த வாரத்தோட முடிவில் கண்டிப்பாக வந்துடும். ஸோ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனோட லிஸ்ட் அப்படின்றது தெரிஞ்சிடும். அதே போல் மார்க் வந்து எவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ மார்க் அப்படின்றது ஒரு ஹை லெவலில் இவ்வளோ மார்க் வாங்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் இல்லை. ஆவரேஜாக ஒரு 90+ மார்க் எடுத்து ஒரு ஏதோ ஒரு பிஎஸ்டிஎம் ஆர் இன்டர்காஸ்ட் மேரேஜ் சர்டிஃபிகேட் இல்லை வேறு ஏதாவது சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் 90 ஒரு 85 மார்க் அந்த ரேஞ்சில் இருந்தாலே போதும். ஒரு எஸ்சிஎஸ்டிஎம் கேண்டிடேட்ஸ் அப்படின்னா ஒரு 85 ஒரு 80+ மார்க் இருந்தாலே ஒரு போதுமான ஒரு மார்க் தான். என்னென்னா ஒரு ஹை ரேஞ்சில் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். ஆனால் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு 80+ or 90+ இந்த மார்க் இருந்தாலே ஓரளவுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஜஸ்ட் வந்து ஃபைனலாக இவ்வளோ வேகண்ட் இருக்குன்னா அவ்வளோ பேரை மட்டும் கூப்பிட போகிறதில்ல. 1:2 அப்படின்ற ரேஷியோவில் கூப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு 200 வேகண்ட் அப்படின்னா 400 பேர், 100 வேகண்ட் அப்படின்னா 200 பேர் அப்படின்னு கூப்பிடும்போது கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு மார்க் ஓரளவுக்கு வந்து கம்மியாக தான் வரும். ஸோ 100 பேருக்கு மேலே ஒரு 50 பேர் வாங்கியிருக்காங்க, 100 மார்க்குக்கு மேலே 50 பேர் வாங்கியிருக்காங்கன்னா அந்த 50 பேர் மட்டும் கூப்பிட போகிறதில்ல. ஸோ உங்களோட சப்ஜெக்டில் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 வேகண்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கிலேருந்து ஒரு 5 மார்க், அதாவது 80, 85, 90 இந்த மார்க்கில் இருக்கிறவங்களுக்கே கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இதை தான் நம்ம முன்னாடினே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் நம்ம சேனலில் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற பட்டன் கொடுத்துருங்க. தேங்க்யூ.